2017 பதினெட்டு பத்தொம்போது. சரிங்களா, மறுபடியும் சொல்கிறேன், 2017 பதினெட்டு பத்தொம்போது இந்த 3 வருஷத்தில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூவல் பண்ண மறந்தவங்க இப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை நாளைக்குன்னு தெரில, கூடிய சீக்கிரம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, tnvelaivaaippu.gov.in. இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து, டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி கையில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிஞ்சு வச்சுருந்த அந்த ரிசிப்ட் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் ரினியூவல் பண்ண முடியும், இல்லைனா ரினியூவல் பண்ண முடியாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட் போயிட்டிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பழைய வெர்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இப்படி தான் இருக்கும் அந்த சைட்டு. அதில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாப் அஸ்பிரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அல்லது பப்ளிக் செக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வந்து ஒரு சில நேரம் ஓப்பன் ஆகாது. உடனே நீங்கள் லிங்க் தப்புன்னு நினச்சிக்கிற வேணா, லிங்க் கரெக்டான லிங்க் தான், அந்த சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வந்து இது லோட் ஆகும். இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரினியூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நேராக அங்கே போய் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து யூசர் நேமும் தெரியாது பாஸ்வேர்டு தெரியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர் ஐடி வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபைல் இருக்கும் தெரியுமா, அந்த ப்ரிண்ட் அவுட் ஒன்று கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ரினியூவல் பண்ணும்போது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிடி 2008, அதாவது நீங்கள் எந்த வருஷம் பதிஞ்சிங்களோ அந்த இயர் காட்டும். அதுக்கப்புறம் எம் ஒரு 3 டிஜிட் 0 அந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். சரிங்களா, அதை வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூசர் ஐடின்னு கேட்குது. யூசர் ஐடி வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த ப்ரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மகிட்ட இருக்கிற நம்பர், அதனால் நம்ம இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நியூ பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரெண்டுமே கரெக்டான பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ரெண்டுமே கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்தவுடனே நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை, கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுங்க, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் போன உடனே இந்த மாதிரி தான் வந்து உள்ளே வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ரினியூவல் பண்ணியாச்சு, அதனால் நமக்கு வந்து இது ரினியூவல் டேட் வந்து இந்த மாதம் தான் நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் வந்து ஜூலை 20, 2024.
நம்ம அப்போ பண்ணால் போதும், அதை தான் இப்போ வந்து காட்டுது. இதுக்கு முன்னாடி ரினியூவல் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா June 2017, சரிங்களா. 2017, 18, 19, இந்த 3 வருஷமே இப்போது நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். இப்போது ரினியூவல் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட நேமு, ஸ்டேட்டஸ்க்கு காட்டும், கரண்ட் ரினியூவல் டேட், எப்போ ரினியூவல் டேட் பண்ணணுமோ அந்த டேட்டை காட்டும். காட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆயிரும், சரிங்களா. ரினியூவல் ஆன உடனே அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்களேன், ரினியூவல் கொடுத்துட்டு ரினியூன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேலே வந்து ரினியூவல் பண்ணியாச்சு. நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டேப்போ ரினியூவல் பண்ணணுமோ அந்த டேட்டை வந்து காட்டும். நம்மளோட நெக்ஸ்ட் ரினியூவல் டேட்டு July 2024, சரிங்களா. ஓகே கொடுத்துட்டு ஹோம் கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரினியூவ் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஐடி கார்டுனு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னு ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரினியூவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஸர் ஐடி, சரிங்களா. பாஸ்வேர்டு நீங்கள் இந்த யூஸர் நேம் வச்சு ரீசெட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அவ்வளோதான், ரினியூவல் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. புதுசாக எப்படி ரினியூவலுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.